வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கனகராஜ், கேஎம்எஸ் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் போட்ட அந்த சரவுண்ட் போர்டு அந்த சர்க்யூட்டை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஐசி வந்து நீங்கள் சிம்பிள் மட்டும் போட்டிருக்கீங்க, பின் கனெக்ஷன் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம தனியாக டயக்ராம்லாம் போட்டு போட்டு தந்துட்டு போட்டு அனுப்பிட்டு தான் இருக்கோம். சரி, அதனால் ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரோட பின் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரோட அதாவது அதனோட டேட்டா ஷீட் போனாவே அதை நம்ம பார்த்துடலாம், அது எப்படி இருக்குது என்னன்றது. அதனால் இப்போ வந்து ஒரு வீடியோ, அது எப்படி என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு ஐசிக்குள்ளேயும் அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா, சிங்கிள் ஆப் அம்ப்பு, டியூயல் ஆப் அம்ப்பு, அப்புறம் குவாட் ஆப் அம்ப் அந்த மாதிரி இருக்குது. சிங்கிள் ஆப் அம்ப்னா உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் மட்டும் இருக்கும். டியூயல் ஆப் அம்ப்னா அதில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்கும், அதாவது ரெண்டு இன்புட் கொடுத்து ரெண்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். குவாட் ஆப் அம்ப் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நாலு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் உள்ளுக்கு இருக்கும் ஒரே ஐசியில். இந்த ஐசியெல்லாம் எப்படி இருக்கும், அதனோட பின் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஐசியோட பின்னும் என்ன அப்படி எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூகுளில் இருந்து தான் எடுத்து உங்களுக்கு தந்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்மளுக்கு தேவை டேட்டா ஷீட்டில் எந்த ஒரு ஐசி எடுத்தீங்க அப்படின்னாலும், அந்த டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசியோட பின் கான்ஃபிகரேஷன் அது என்ன ஏது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஐசி பற்றி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா டேட்டா ஷீட்டை பாருங்கள். டேட்டா ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். அது வந்து எது இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் அந்த டேட்டா ஷீட்டில் இருக்கும். இப்போது இந்த சரவுண்ட் போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த டிஃப்ரென்ஸ் ஆம்பிளிஃபையர் வந்து சிங்கிள் ஆப் அம்ப் தான் யூஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். அது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 4558 வந்து ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் அது வந்து டியூயல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், ரெண்டு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் அதுக்குள்ளே இருக்கும். எல்லோரும் அதிலேயே ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து டிஎல்ஓ 72 பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து எப்படி என்னங்கிறத நம்ம வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஐசியில் ஒவ்வொரு ஐசியும் பின் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கூகுளிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். முழுசும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐசிலையும் எப்படி இருக்குது என்னன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க அந்த ஐசி பற்றி பார்க்க போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 741 ஐசியோட ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். அந்த ஐசியோட பின்னு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபை தான் இருக்கும். அதனோட இன்புட் அவுட்புட் பின் எது, பவர் சப்ளை பின் எதுன்றதை இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4558. இது ஒரு குவாட் ஆப் அம்ப், டியூயல் ஆப் அம்ப். இதில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்குது. ரெண்டு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரை நீங்கள் வேறு வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது வேறு வேறு அப்ளிகேஷனை வேறு வேறு சிக்னலுக்கு ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் சரவுண்ட் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து கெயினாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த ஐசியை நீங்கள் வந்து சிங்கிள் பவர்லேயும் யூஸ் பண்ணலாம், டியூயல் பவர்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஐசியோட இன்புட் அவுட்புட் பின் எது, இன்வெர்ட்டிங் பின் எது, நான் இன்வெர்ட்டிங் பின் எது அப்படின்றத இந்த ஐசி இந்த இமேஜில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஐசி என்ன அப்படின்னா டிஎல்ஓ 72. இதுவும் வந்து ஒரு டியூயல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் தான். இது வந்து 4558 அந்த ஐசி மாதிரியே தான் இது இதனோட அனைத்து கனெக்ஷனும் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் அப்படியே கூட அப்படியே இந்த ஐசி வந்து அந்த ஐசி கழட்டிட்டு இந்த ஐசி கூட அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன, இந்த ஐசிக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு டேட்டா ஷீட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஐசிக்கு இந்த ஐசிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. இந்த ஐசியோட பின் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இமேஜில் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎல்ஓ 82. இந்த ஐசி அதே மாதிரி தான், டியூயல் ஆப் அம்ப் தான். டிஎல்ஓ 72 4558 அதே மாதிரி தான் இருக்கும். இதனோட பின் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இமேஜில் நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎல்ஓ 74. இது வந்து குவாட் ஆப் அம்ப். இதில் வந்து நாலு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்கும். அந்த நாலு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்லேயும் நீங்கள் நாலு தனித்தனி ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது நாலு தனித்தனி அப்ளிகேஷன், ஒன்று வந்து நீங்கள் கெயினாக யூஸ் பண்ணலாம், ஒன்று சரவுண்டாக யூஸ் பண்ணலாம், அல்லது சபூஃபருக்கு யூஸ் பண்ணலாம், பஃபர் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணலாம், சபு ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், பேஸ்டபிள் ஐசி பேஸ்டபிள் அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நாலு தனித்தனியான
வேலைகளுக்கு இதை பயன்படுத்த முடியும். இந்த ஐசியில் இந்த ஐசியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவல் பவர்லேயும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பவர்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஐசியோட பின் கான்ஃபிகரேஷன் இதில் இருக்குது. இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஐசி என்ன அப்படின்னா TLO84. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்துருக்கிற ஐசி இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பு ப்ரீ போர்டில், பிடி போர்டில் அதிகமாக சப்பு ஃபர் ஆம்பிளிஃபையர்னால் இந்த TLO84 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி, இது வந்து மற்ற ஐசியிலேருந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றது. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸுனா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்த மாதிரி தெரில. ஒரு TLO74க்கு இதுக்குமே கூட ஸ்கோப்பில் பார்த்தா தெரியுமோ என்னமோ, அதாவது ஆஸ்லா ஸ்கோப்பில் பார்த்தா ஏதாவது தெரியுமோ என்னவோ டிஃப்ரென்ஸு. இந்த ஐசியோட இன்புட் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து இதில் வந்து ஃபெட்டு இன்புட் ஃபெட்டு வந்து இதில் இதாக இருக்கும். இன்புட் அல்லது அவுட்புட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்றதை எனக்கு டக்குன்னு சொல்ல முடியல, டேட்டா ஷீட் பார்க்கணும். நீங்கள் டேட்டா ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இந்த ஐசி பற்றின டீட்டெயில் தெரியும். இந்த ஐசியோட பின் எப்படி இருக்குது என்னன்றதை இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம KMS எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறது இல்லாமல் போர்டும் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய போர்டு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.